ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங் ஜாப், அதாவது ஐயூஆர்பியில் புதுசாக ஃபார்மிங் ஜாப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த ஜாப் எந்த இடத்துல இருக்குது, எப்படி அந்த ஜாபை பண்ணுறதுன்ற டுட்டோரியல் வீடியோ தான் இது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜாப் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஃபுல் விஷயம் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபார்மர் ஜாப் இடம் எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள நம்ம ப்ளூபெரியில் பிளேஸ் ஆகிருக்கு. ப்ளூபெரியில் அந்த பெரிய ஃபேக்ட்ரி இருக்கும்ல, அதுக்கு ரைட் சைடில் ஒரு ஃபார்மிங் ஃபீல்டு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன வேர்ஹவுஸ்லாம் இருக்கும். அங்கே தான் இந்த ஃபார்மிங் ஜாப் இடம் பெற்றிருக்கு. சினிமா ரிவ்யூ மாதிரி போயிட்டுருக்கு. சரி, போயிட்டு பார்த்து ஓகே. பொறுப்பாக வந்துட்டு ஒரு வாரமாக எடுத்துகிட்டு வந்து காரை நிறுத்திடுங்க, நிறுத்திட்டு இறங்கிடுங்க காரை விட்டு. குடுகுடுன்னு இறங்கி போயிட்டு அந்த ஃபஸ்ட்டாக தெரிந்து பார்த்தீங்களா, ஒரு க்ரீன் கலர் பிளிப்பு, அந்த பிளிப்ட நின்று ஒய் மிஸில் அமுக்க சொல்லும். ஒய் மிஸில் அமுக்குனீங்கன்னா வெஹிக்கிள் ரெண்ட் எடுக்க சொல்லும். ஃபஸ்ட்டு டிராக்டரு, அடுத்தது ஹார்வெஸ்டர் மிஷினு, மூணாவது டிராக்டரு, சாரி ஐ மீன் அது பேர் என்ன, லோடு எடுத்துன்னு போகிறது. ஃபஸ்ட்டு டிராக்டர் எடுத்துங்க, என்ன போகஞ்சின் வருது. ஓகே, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக அடுத்த பிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த போங்க. பொறுப்பாக வண்டி ஓட்டிகிட்டு போங்க. நிறுத்திட்டு அந்த பிளிப்கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும்னா, அதாவது பேடி தான் நம்ம கல்டிவேட் பண்ண போகிறோம், அதனால் நம்ம பேடியை வாங்கிக்கிறோம். மேலே ஏறிட்டு ஒய் மஸ்ஸில் கரெக்டாக அமுத்திடுங்க. அமுத்திட்டு பேடியோட சாக்கு, அதாவது விதைகள் நமக்கு வந்துடும். அந்த விதையை எடுத்துன்னு போயிட்டு பின்னாடி அந்த டிராக்டருக்கு அந்த உழுகிற மிஷின் இருக்குல்ல, அதில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே போயிட்டு ஆல்ட் பட்டன் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ட் பட்டன், ஆல்ட் பட்டன் அமுக்குனிங்கன்னா அதில் ஸ்டோர் ஆகிடும். பிசி பிளேயர்ஸ்க்கு அது ஸ்டோர் ஆகிறது காட்டும், 10 விதை இருக்கும் உள்ளே, ஓகேங்களா. அந்த 10 விதையும் உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும், ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. பிசி பிளேயர்ஸ்க்கு தெரியும், மொபைல் பிளேயர்ஸ்க்கு தெரியாது. மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பிசிலையும் ட்ரை பண்ணி பார்த்து எல்லாம் பக்காவும் ஒர்க் ஆகுது, டோன்ட் வரி. இப்போது அந்த டிராக்டர் எடுத்துட்டு ஃபீல்டுக்குள்ளே போங்க. ஓகே, இந்த ஃபீல்டு மட்டும்தான் வரும், வேறு எங்கேயும் போயிட்டு உழுவாதீங்க, வேறு எங்கேயும் வராது. நேராக போயிட்டு ஒவ்வொன்றா கல்டிவேட் பண்ணுங்கள், ஓகேவா. எப்படி கல்டிவேட் பண்ணணும்னா, சரி எப்படி இது பண்ணணும்னா, அந்த இந்த பட்டன் அதே மாதிரி ஆல்ட் பட்டன் எடுத்து ஸ்டோர் பண்ணிங்களா, அதே மாதிரி ஆல்ட் பட்டன் எழுத்துனீங்கன்னா ஒன்று வந்து பிளேஸ் ஆகிருக்கும். கீழே தெரியுதா ஓனர் யார், பேடியோட ஓனர், அதெல்லாம் காட்டும். ப்ராக்ரெஸ் 1, அந்த ப்ராக்ரெஸ் 1ன்னு இருக்குல்ல, அதை அப்படியே 2, 3, 4 100 வரைக்கும் வரும். 100 வரைக்கும் வந்தால் செடியாக வரும். அப்படியே மொத்தம் 10 நடனும், ஒவ்வொரு ஸ்லாட்டாக பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஸ்லாட் 0 1லேருந்து வரும், மொத்தம் 9 ஸ்லாட்டு, 0 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தம் 10 ஸ்லாட் இருக்கும், 0 to 9. அப்படியே ஒவ்வொரு ஸ்லாட்டாக நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணுறேன். நம்ம அந்த 10 விதையும் விதைச்சாச்சு. விதைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நேராக டிராக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்ட் எடுத்தீங்களா, அந்த இடத்த போயிட்டு ரெண்ட் எடுத்த டிராக்டராக விட்டுருங்க. விட்டுட்டு திருப்பி வந்து செக் பண்ணுங்கள், அந்த ப்ராசஸ்ன்னு இருக்கிற இடத்துல வந்துட்டு 100 வந்துருச்சா அப்படின்றத வெயிட் பண்ணி செக் பண்ணுங்கள். அந்த இடத்த ப்ராசஸ் 100 வந்ததுக்கப்புறம் கல்டிவேட்டுன்னு சொல்லி அதுவே காட்டும். அப்போ கல்டிவேட் அப்படின்ற காட்டுற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே அதே மாதிரியே ரெண்ட் வெஹிக்கிள் விட்டிங்களா, அந்த இடத்த ஒய் மசில் அழுத்தி நீங்கள் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுற மிஷின் எடுத்துகிட்டு, அதாவது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கல்டிவேட் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு 100 வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த ஹார்வெஸ்ட் பண்ணுற மிஷின் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணும், அதாவது அந்த வண்டி எடுத்துகிட்டு அந்த எந்த இடத்த நட்டு வச்சோமோ கரெக்டாக அந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. அந்த இடம் எங்கேயும் தெரியணும். கரெக்டாக அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இப்போ அந்த செடியெலாம் லைட் லைட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். 100 வந்தோடனே ஃபுல்லாக பெருசாக வளர்ந்துடும். எஸ், இப்போ செடியெலாம் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு, ஐ மீன் பேடி. இப்போ பாருங்கள் வரிசையாக நம்ம போட்டிருக்கோம், வரிசையாக ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்ந்துருக்கு. 76, 77 வந்துக்கிட்டு இருக்குது. 50 வந்தோடனே அது வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ 76 வந்திருக்கு, 100 வந்தோடனே நம்ம கல்டிவேட் பண்ணிடலாம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 100 வந்துருச்சு. 100 வந்தோடனே இப்போ நான் கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே பாருங்கள் கல்டிவேட் ஹார்வெஸ்ட் அப்படின்னு, கேன் ஹார்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். பார்க்க அங்கே போயிட்டு நீங்கள் மறுபடியும் ஆல்ட் மசில் அழுத்தணும். கரெக்டாக அந்த ஹால்ட் மசில் அழுத்துனீங்கன்னா அது பாட்டுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி கீழே வந்துட்டு ஃபுல் பேடி சாக்கை வந்துட்டு கீழே போட்டுரும். கீழே வந்தோடனே எண்ணெய் அழுத்தி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போடுங்க, ஏன்னா இந்த வண்டி வந்துட்டு அந்த சாக் மேலே ஏறுறப்போ கொஞ்சம் வண்டி ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆல்ட் பட்டன் அழுத்தி அழுத்தி ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணி 10 இதையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த வண்டியை கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. எஸ், அந்த ஹார்வெஸ்ட் மிஷினை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடணும். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த வால்டன் வண்டி, அந்த வண்டியை எடுத்திங்கன்னா அதுதான், அந்த வண்டியில் தான் நம்ம வந்துட்டு பேடியை தூக்கிட்டு போய் விற்கணும், சேல் பண்ணணும். அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மூட்டையெல்லாம் இருக்கும்ல நீங்கள் கல்டிவேட் பண்ண இடத்துல, அந்த இடத்த போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு அங்கே போயிட்டு என் மசில் அழுத்துனீங்கன்னா மூட்டையை தூக்குவான். அந்த சைடில் தான் நிற்கணும், பின்னாடி போனீங்கன்னா நிற்க முடியாது. ஹச் மசில் அழுத்துனீங்கன்னா மூட்டையை வச்சுருவான். திருப்பி என் மசில் அழுத்திங்க தூக்குவான். திருப்பி நீங்கள் அதை கீழே போடணாலும் என் மசில் அழுத்துனா கீழே போட்டுருவான். ஹச் மசில் அழுத்துனீங்கன்னா
உள்ளே வச்சுருவான். வண்டிக்கு சைடில் நிற்கணும், வண்டிக்கு பின்னாடி நின்னீங்கன்னா வைக்க முடியாது, அதையும் பார்த்துங்க. ஹச்சல்த்துனிங்கன்னா உள்ளே வச்சுருவான். ஒரு வண்டியில் வந்துட்டு 5 மூட்டை தான் வைக்க முடியும். 5 மூட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் போய் விற்றுட்டு வந்துடுங்க. விற்றுட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த 5 மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் விற்றுட்டு வந்துடலாம். நீங்கள் அந்த 5 மூட்டைக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்கள் அதனால் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் வந்துட்டு 5 மூட்டை மட்டும் எடுத்துகிட்டு கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுங்க. விற்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்எஸ்டில் தான் இருக்குது. எல்எஸ்டில் சிட்டி ஹாலுக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு பின்னாடி சைடில் கொண்டு போய் விற்கணும். ஓகேவா? அந்த இடம் எதுன்னு சொல்லி நான் இப்போ காட்டிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். எஸ், இந்த மேப்பில் இடத்த பார்த்துக்கிங்க, எங்கே போய் விற்கணும்னு சொல்லிட்டு. சிட்டி ஹாலுக்கு பக்கத்தில் நான் மார்க் பண்ணியிருக்க இடம் தான். சிட்டி ஹாலுக்கு பக்கத்தில் போயிட்டு விற்றுருங்க. அந்த இடத்த போனீங்கன்னா செல் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம், அங்கே போய்ட்டு நீங்கள் ஒவ்வொரு மூட்டையாக எடுத்துன்னு போயிட்டு விற்றுறணும். ஓகே, செல் பாயிண்ட் இந்த இடத்த தான் இருக்குது. சிட்டி ஹால் வந்தாச்சு. சிட்டி ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் அந்த சந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்துக்குள்ளே தான் சேல் பாயிண்ட் இருக்கும். சேம் அதே க்ரீன் கலர் பிளிப் தான் வச்சுருக்கோம். அங்கேருந்து இறங்கிட்டு ஒவ்வொரு மூட்டையாக பின்னாடி இருந்தால் எடுக்க முடியாது. சைடில் போய்ட்டு ஹச் எழுத்துங்க எடுத்துருவோம். போயிட்டு திருப்பி ஹச் எழுத்துறீங்கன்னா விற்றுருவோம். திருப்பி ஹச் எழுத்துங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிங்கன்னா விற்றுருவோம். தட்ஸ் ஆல். இது மாதிரி நீங்கள் 2 லோடு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ வருன்றதை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். தட் இஸ் சீக்ரெட். உள்ளே போயிட்டு நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. எஸ், அவ்வளோதான் காய்ஸ், திஸ் இஸ் ஃபார்மர் ஜாப். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா காசு பார்க்கலாம். கொஞ்சம் இழுத்தடிக்கிற ப்ராசஸ் தான், பட் உண்மையிலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி, டைம் எடுத்து இந்த ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா சின்ன சின்ன ஜாப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜாப் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எஸ் மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. எஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.